வணக்கம். இணைந்திருக்கின்ற மோம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு நவராத்திரியின் ஆறாம் நாள் லட்சுமி பூஜை நேற்று நடைபெற்றது. சாரதா நவராத்திரியின் ஆறாம் நாள் லட்சுமி பூஜை உடப்பு சின்ன காலனி கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கும் தாளையடி கருமுத்துமாரியம்மன் ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி இதன்போது பக்தர்களுக்கு காட்சி கொடுத்ததை காணக்கூடியதாக இருந்தது. மூலஸ்தானத்தில் அம்பாளுக்கு விசேட பூஜை இடம்பெற்று பின்னர் வசந்த மண்டபத்தில் காட்சி கொடுத்த அம்பாள் உள்வீதி வலம் வந்து பின் மரவிசை பாடகர்கள் சகிதம் பக்தி கீதங்கள் இசைக்கப்பட்டது. பூஜை நிறைவின் பின்னர் உபயக்காரர்களுக்கு காளாஞ்சி வழங்கப்பட்டது. ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் நவராத்திரி விரத பூஜை நடைபெற்று வருகின்றது. சுவிட்சர்லாந்து பிரம்மண்டோப் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானத்தில் நவராத்திரி விரத பூஜை நடைபெற்று வருகின்றது. சக்தி வழிபாடு தேவஸ்தான குருசாமி தியாகராஜா மகேந்திரன் அவர்களின் ஏற்பாட்டில் நவராத்திரி பூஜை வழிபாடு நடைபெற்று வருகின்றது. எதிர்வரும் 12ஆம் திகதி புரட்டாதி 4வது சனிக்கிழமை சனீஸ்வர வழிபாடு செய்யலாம். சபரிமலை குருமுதல்வர் விளக்கம் அளிக்கின்றார். வருகின்ற சனிக்கிழமை புரட்டாதி மாத கடைசி சனிக்கிழமை அன்று விஜயதசமி சனீஸ்வர வழிபாடு தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபிடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜர் ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். வருகின்ற சனிக்கிழமை 12, 10,
ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புரட்டாதி மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை, புரட்டாதி சனி. சனீஸ்வர பகவானை வேண்டி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது. இது பலருடைய உள்ளத்திலும் இந்த நவராத்திரி பூஜை நடைபெறுகின்ற பொழுது சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபங்கள் ஏற்றக்கூடாது என்று ஒரு சிலர் இவ்வாறான கருத்துக்களை சொல்லுவதனாலே அது செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற குழப்பம் பரந்தளவிலே மக்கள் மத்தியிலே ஏற்றலாம் என்று ஒரு பகுதியினர், ஏற்றக்கூடாது என்று சொல்லுகின்றவர்களும் இவ்வாறு. இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமைகள் மட்டுமல்ல ஒவ்வொரு சனிக்கிழமைகளுமே சனீஸ்வர பகவானுக்கு வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. இந்த நவராத்திரிக்கு நாங்கள் கும்பம் வைத்திருக்கிறோம், அல்லது நவராத்திரி பூஜை நடைபெறுகிறது, அல்ல அன்று விஜயதசமி, நாங்கள் புரட்டாதி சனி விரதம் இருக்கக்கூடாது, வெள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றக்கூடாது என்பது கிடையாது. நவகிரகங்களுக்கு நாயகியாக இருப்பவளே அன்னை பராசக்தி தான். இது சக்தி வழிபாடு நவராத்திரி, அது கிரக வழிபாடு சனீஸ்வரனுடைய வழிபாடு. எந்த விதமான தோஷமும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. தாராளமாக புரட்டாதி சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷங்கள் நிவர்த்திக்காக செய்யப்படுகின்ற எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி தாராளமாக வழிபாடு செய்யலாம் என்ற நல்ல சிந்தனையோடு ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். சன்னிதியான் ஆசிரமத்தின் சார்பில் வன்னி மலையகம் பகுதிகளுக்கு சுமார் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சன்னிதியான் ஆசிரமத்தால் மலையகம் வண்டரவளை ஐஸ்லபி தமிழ் வித்தியாலய மாணவர்களின் தேசிய மட்ட நாடக நாட்டிய போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான நிதி செலவுகளுக்காக ₹50,000 நிதியும் பண்டரவளை சௌதம் தமிழ் மகாவித்தியாலய வாணிவிழா நிகழ்வின் அன்னதான பொருட்களுக்காக ₹1,25,000 நிதியும் பாடசாலை நிர்வாகத்தினரிடம் வழங்கி வைக்கப்பட்டதுடன் வவுனியா மாவட்டம் நெடுங்கேணி பெரியகுளம் பிள்ளையார் ஆலய மேல்காட்டுமான பணிக்காக ₹1,00,000 நிதியும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கிளிநொச்சி சாந்தபுரம் கிராமத்தில் தெரிவு செய்யப்பட்ட 30 குடும்பங்களுக்கு ₹1,10,000 பெறுமதியான அத்தியாவசியமான பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வுதவிகளை சன்னிதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தலைமையிலான தொண்டர்கள் நேரடியாக சென்று வழங்கி வைத்தனர். இதுடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.